அப்பல்லோ செல்லபாஸ் வழங்கும் சிரிக்க போகுது சிங்கப்பூர். அப்பல்லோ செல்லபாஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், 153 டன்லப் ஸ்ட்ரீட், சிங்கப்பூர். வணக்கம் சிங்கப்பூர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சிங்கப்பூர்ல நம்ம அப்பல்லோ செல்லபாஸ் பெருமையுடன் வழங்கும் சிரிக்க போகுது சிங்கப்பூர் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல இந்த மாபெரும் கூட்டத்தை மீட் பண்றதுல எனக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. பலத்த கைத்தட்டலோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நான் ஒரு முக்கியமான ஆளை இன்வைட் பண்ண வேண்டிய நேரம். உங்க எல்லாருக்குமே பிடிச்ச அன்பு தொகுப்பாளினி பிரியங்கா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பிரியங்கா கூட்டத்துல வரா. பர்ஸ் செயின் செயின்லாம் பத்திரம். ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ? ஓ, ஐ அம் ஓகே. ஓ, நல்லா இருக்கேன். ஏன் அவ்வளவு பேக் வாங்கி பேசுறீங்க? கம்மியா தானே மேக்கப் போட்டிருக்கேன். கம் ஆன், உள்ள நிறைய பேர் இருக்கா. சூப்பர் பா, அழகா இங்க வாங்க. கம்மியர் ஏய் அண்ணா, ஒரே ஒரு பாட்டு ஏதாவது ரெடியா வைக்க சொல்லுங்கண்ணா. இவரோட என்னோம் பாத்திருக்கீங்களா? நானும் சிவகுமார் சார் ஃபேன், டப்புனு தட்டி விட்டுருவேன். ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றதுக்கு என்ன வேலைதான் இறங்கி வேலை பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி வேணாலும் பண்ணலாம் மகேஷனா. அடுத்தது நான் கூப்பிட போறவங்க என்னோட ஃபேவரட் பிரதர்ஸ். இவங்க வந்து எப்பயோ இந்த இடத்துக்கு வர வேண்டிய ஆட்கள். ஆனால் நாங்கள் கஷ்டமான பாதத்தை சூஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஒரு விஷயமும், அதாவது ஒரு ஸ்மால் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து அவங்களுக்காக ஒரு அங்கீகாரம் தேடி த மோஸ்ட் பாப்புலர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்ஸாக வந்திருக்கிற நம்மளோட டைட்டில் வின்னர்ஸ் ஆஃப் கலக்கப்போவது யார் சீசன் 6, அவங்கள தான் இப்போ நம்ம வந்து வெல்கம் பண்ண போகிறோம். சீசன் 7 அன்பு தம்பிகள், ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தடலுக்கு மத்தியிலே கலக்க போவது யாரு சீசன் 7-னுடைய டைட்டில் வின்னர்ஸ். ஏண்டா சிரிக்கிற? அழுவுறேன்டா. ஏண்டா அழுவுற? நம்மளை பார்க்க பெரம்பூர்லேயே கூட்டம் வராது, சிங்கப்பூர்ல இவ்வளோ கூட்டம் வருகிறது நினைச்சா பயமா இருக்குடா. பயப்படாத, நம்ம கிட்ட ஹெவியா எதிர்பார்ப்பாங்க போல இருக்கு. ஓகே, ஸோ வந்து நம்ம ஆக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன ஆக்ட்? பொதுவாக வந்து நம்ம மிமிக்ரி வந்து நம்ம ஒரு வாய்ஸாக நம்ம டெலிவர் பண்ணுவோம். ஆமாம், நம்ம சேனல்லே நிறைய வாய்ஸஸ் நம்ம பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இங்கே சிரிக்க போ சிங்கப்பூருக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆக்ட் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஓகே, பட் நம்ம வந்து நம்மளோட ஆடியோ வந்து இங்கே இருக்க போகுது, பட் வீடியோ இங்கே இருக்க போகுது. எஸ், அதாவது லைவ் டப்பிங். நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம், பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு லைவாக வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆசைப்படுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா? யாரு? ஒரு சூப்பரான ஒரு நடிகர், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர், ஒரு கண்டக்டரா இருந்து சூப்பர் ஸ்டாரான எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம ரஜினி சார் தான் கூப்பிட போறோம். சூப்பர். இன்னைக்கு ஸ்பெஷலே சிரிக்க போகுது சிங்கப்பூர் தானே? கண்டிப்பா. சோ சிங்கப்பூர் மக்களை பத்தி
ஓகே இந்த சிரிக்க போது சிங்கப்பூர் ஷோ பத்தி நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்னா அப்படி இருக்கும் இன்னும் சூப்பரா இருக்குமே கூப்பிடலாமா கண்டிப்பா இன்னும் எவ்வளவு எனர்ஜி கொடுக்க முடியுமோ அவ்வளவு எனர்ஜி கொடுங்க நம்ம சூப்பர் ஸ்டார் திரும்ப நம்ம கூப்பிடலாம் சிங்கப்பூர் தமிழ் மக்கள் யாரு பாவுங்க சிங்கப்பூர் தமிழ் மக்கள் உழைப்பால உயர்ந்தவங்க அன்புதான் தன்னோட உயிரையும் கேட்காமலே கொடுப்பாங்க ஆமா அவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் உழைப்பால உயர்ந்தவங்களாச்சு கருப்பு உழைப்போட வந்தோம் எங்க சிங்கப்பூருக்கு வந்த பாரு இங்க தமிழ் மக்கள் எல்லாம் சும்மா தங்கமா விழுந்தோம் யாரு எத சிரிக்க போது சிங்கப்பூரா சிங்கப்பூர் தமிழ் மக்களோட அன்பை பார்த்ததுல இப்ப கை தட்டு மூலமா பாப்பேன் அப்படி பாப்பேன் பச்சமை பச்சமை சூப்பர் இதுதான் வேணும் அடுத்து நம்ம கூப்பிட போறது யாரு யாரு யூனிவர்சல் ஹீரோன்னு சொல்லுவோம் எஸ் எல்லாருக்கும் இப்ப டார்ச் அடிச்சுட்டு இருக்கிறாரு ஆமா அவர் தமிழ் சினிமாவை உலக லெவல் கொண்டு போன நம்மளோட பத்மஸ்ரீ உலக நாயகன் கமல் சார் கமல் சார் என்ன பண்ண போறாரு என்ன பண்ண போறாரு நடந்த ஷோ இருக்குல ஆரம்பத்துல இருந்து ஆமா நடந்ததை இங்க லைவா ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி அடிச்சிருந்தா அப்படி இருக்கும் அப்படியா ஒரு கமெண்ட்ரி மாதிரி ஓகே லைவா லைவா ஓகே சோ லெட்ஸ் கிவ் எ பிக் சியர் ஃபார் உலக நாயகன் கமல் சார் விஜய் டிவி காமெடி டீம் என்ன அவ்வளவு பெரிய டீமா அவங்கள பார்க்க எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பெரிய டீமா எவ்வளோ எவ்வளோ உங்களை ஏமாத்திருக்கான் சார் பிஸ்கட் கூட இல்லாமல் நடந்தே வந்திருக்கோம் சார் தண்ணி கூட குடிக்காமல் கத்திக்கிட்டு இருக்கோம் சார் நல்லா ப்ரோக்ராம் பண்ணுவார் சார் கை தட்டா இன்னும் நல்லா ப்ரோக்ராம் பண்ணுவார் சார் ப்ளீஸ் கையை தட்ட சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் நல்லா பண்ணுங்க அப்போதானே கை தட்டுவாங்க நல்ல பாடி லாங்குவேஜோட பண்ணணும் இது உங்களுக்கு நியாயமா இருக்க எல்லாரும் கையிலயும் டீ காஃபியை கொடுத்துட்டு கையை தட்டுனா என்ன பண்ணுவாங்க இதுல நிறைய பேர் குழந்தை வேற தூக்கி வச்சிட்டு இருக்காங்க சார் அப்பா அவத்தோட சார் கையறு அவுக்க சொன்னா பேட்ட அவுக்குறா சார் சரி சரி நல்ல காமெடி பண்ணு நீங்க போய் மில்லோ டீ போய் குடிங்க சார் சங்கர் சார் தம்பி டிஎஸ்கே சாரே பிளாக் பண்ணுங்க டைவல் அடிப்பானுங்க எல்லாரும் கை தட்டுவாங்க கை தட்டுற வரை அழுதுகிட்டே இருப்போம் Thank you so much இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சவர் பொதுவாக வந்து வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது எஸ் எல்லாரும் தலை ஃபேனாக இருப்பாங்க நிறைய பேர் தளபதி ஃபேனாக இருப்பாங்க பட் ஆனால் இவரோட ஃபேன் வந்து உலகமே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல மனிதர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர் யாரு யாருன்னா நமக்கு எல்லாம் ரொம்ப பிடித்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சாங்கங்களை ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தா அப்படி இருக்கும் So let's watch When there is a richness in the heart When there is a richness in the heart When there is a beauty in the character When there is a beauty in the character There is a harmony in the home When there is a harmony in the home When there is a harmony in the home There will be the order in the nation When there is a order in the nation There will be the peace in the world அவங்க கை தட்டுவாங்க நீங்க கை தட்டுவீங்க அதாவது சிங்கப்பூர் என்பது உழைப்பால் உயர்ந்த ஒரு கண்ட்ரி அதில் நான் வந்து மிக பெருமைப்படுகிறேன் வாழ்க வளர்க வாழ்க நன்றி வணக்கம் தேங்க்யூ மீண்டும் ஒரு பலத்த கைதரல் கொடுத்துடலாம் அசார்க்காகவும் மேன் சிஎஸ்கே அவர்களுக்காகவும் தேங்க்யூ வெரி மச் அப்பல்லோ செல்ல பாஸ் வழங்கும் சிரிக்க போகுது சிங்கப்பூர் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அன்பானவங்க அதட்டி கேட்ட அத்தனையுமே ஞாபகத்தில் இருக்கு ஒய்ஃபுக்கு பிடிச்ச மேக்கப் கிட் அப்பாக்கு
ஸ்மார்ட் டிவி, அம்மாக்கு சாரி, தம்பிக்கு பர்ஃபியூம் வாட்சு, தங்கச்சிக்கு சுடிதார், வீட்டில் இருக்கிற குட்டி செல்லத்துக்கு டாய்ஸ் சாக்லேட்ஸ். இப்படி எல்லாரோட தேவைக்கும் சிங்கப்பூர்ல ஏற்ற ஒரே இடம் நம்ம அப்பல்லோ செல்லப்பாஸ். அப்பல்லோ செல்லப்பாஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், 153 டன்லப் ஸ்ட்ரீட், சிங்கப்பூர். ஏன்னா இது நம்ம ஊரு, நம்ம கடை.